அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. Stay back. Just get lost. Patel here. This is a call from Fortis, Singapore. Yes. Your friend Mr. Arya has been admitted here. What? Yeah, looks like an accident. He's got a head injury, might be a fracture. Oh my God. Nothing to worry, you can please come over. I'll be there. Relax. You're okay. Thank you, Doctor. Aryan, hey, sir. Relax. Doctor, I've seen the ankle fracture. What happened? I don't know. Someone attacked me 4-5 times. I was in trouble. That's why my leg is like this. Who is attacking me? Sir, don't worry about it. I'll be alright. Okay. Anyway, I'm going to go to the doctor. Where are you going? Where are you going? ஹோம் அட்மாஸ்பியர் இப்ப ரொம்ப முக்கியம். இல்ல பரவாயில்ல சார், அந்த ஆளுநர் பாவம் நல்லா தான் பாத்துக்கிறான். நான் கெஸ்ட் ஹவுஸ்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆரியன், டோன்ட் பி சில்லி ஆரியன் சார், ப்ளீஸ் சார். ஓகே, உங்க இஷ்டம். தேங்க்யூ சார். யா, டேக் கேர். ஸ்லோலி. ஓகே. ஹே சார். இட்ஸ் ஓகே ஆரியன், ரிலாக்ஸ். ஆரியன், ஆங்கிளில் ஃப்ராக்சர் ஆயிருக்கிறதால ரெஸ்ட் இஸ் மஸ்ட்னு டாக்டரே சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்க அகாடமிக்கு வர வேண்டாம். ஐல் மேனேஜ். என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் சார்? ஆரியன், இதுல கஷ்டம் என்ன இருக்கு? யூ ஆர் மை கெஸ்ட், உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே முதலாளி, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா? வேண்டாம். அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்காக டென்ஷன் கொடுக்கணும்? நாமளே பார்த்துக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க முதலாளி. கம். கல்யாணம் தான், கட்டி கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா, கட்டி கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன தல, சந்தோஷமா இருக்க? வைஃப் இல்லங்கிறதுனால வேற யாராவது? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தல. நேத்தி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியா தான் இருக்கேன். இன்னைக்கு அதே தான். ஏன்பா? அதை மட்டும் கேட்காதீங்க. அதை நினைச்சு நினைச்சு நான் லிட்டர் கணக்குல விட்டுட்டேன். அட கண்ணீரா. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே. பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன். சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது உங்க அம்மா தான் வயிற்றுல போன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ, யார் இடி நீ? உங்க அம்மாவே இல்ல. அம்மா சொல்லுமா சொல்லுமா. உங்க அப்பா சாரா என் குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டா. சாரா சாப்பிட்டாரா? என்னமா சொல்ற? எங்க அப்பா சாரா குடிச்சு செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்படி போட்டாருன்னு சொன்னா? என்னது செத்து போட்டாரா? அப்பா என்ன செத்து போயிட்டு அப்பா என்ன விட்டுட்டானாடியா? அப்பா சாரா குடிச்சுமா செத்து போயிட்டு அப்பா. ஏய் கையடி, அடி வாங்க அடி. எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்ற? அப்பா யோ, பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டியா? அட போங்க தலைவரே, இது ஃபாரின். பொண்டாட்டி வருவா, திரும்பி ஓடுவா, உயிர் பண்ண வந்துருமா? பூசணிக்கா பொரியல் பண்றேன், இருங்க. இந்த யம்மி யம்மி பால சீக்கிரம் கொடி. Good girl. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல கௌரி? சீக்கிரம் தூங்கணும் சரியா? அவர் வீட்ல இல்ல. எனக்கு தெரியும். பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்த? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் இப்ப பேசிதான் ஆகணும். நான் சொல்றது கேக்கலையா உனக்கு? இல்ல, நான் சொல்றது புரியலையா? நில்லு, வீட்ல அவர் இல்லன்னு சொல்றல்ல, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஏன் இப்படி பயந்து நடங்குற? நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. அதனாலதான் சம்பந்தமே இல்லாம அந்த பழி என் மேல எதுக்கு விழுந்ததுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை. பிளாங்கா நின்றுட்டு இருக்கும் போது நானே என் கண்ணால பார்த்தேன். ஹம்சா என் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கோல்டு மெடலே வாங்கலான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க. எனிவே, ஐ காட் எ கோல்டு மெடல். இந்த கோல்டு மெடலை வாங்குற அருகதை உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ண சார்? நான் சிசிடிவியில உன்னோட கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன். நீதான் ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண சொல்லு. டெல் மீ தி ட்ரூத். சொல்லு ஹம்சா. ஹம்சா சொல்லு.
சார், அது வந்து ஹம்சா, tell me the truth. I can't do, uncle. I can't do that. Listen. ஆரியா மேல எனக்கு கோவம் இல்ல, ஆனா எனக்கு மாப்பிள்ளையாகிற அருகதை அவனுக்கு இல்ல. அதனால ட்ரக்ஸ நீ மிக்ஸ் பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கணும். இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் சே நோ. இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும். இட்ஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்வேதா மட்டும் என்னோட பொண்ணு இல்ல, நீயும் என்னோட பொண்ணுதான். ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணா ஸ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும். யோசிச்சு பாரு. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஜெயிக்கணும், மெடல் வாங்கணுங்கிற ஆசையால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில ஸ்வேதாவை பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் சார்.